நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுடெல்லியை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணன் தியாகி, வயது 50. இவருடைய மனைவி தான் பிரியங்கா. கிருஷ்ணனை கடந்த 18ஆம் தேதி பிரியங்கா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கிருஷ்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அங்கிருந்த உறவினர்களிடம் கிருஷ்ணனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி உயிர் பிரிந்ததாக பிரியங்கா கூறினார். ஆனால் மருத்துவர்களோ கிருஷ்ணன் கழுத்தில் காயம் இருப்பதாக கூறினர். இதையடுத்து கணவர் மன அழுத்தத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பிரியங்கா மாற்றி கூறினார். இதனால் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சந்தேகமும் அடைந்தனர். இது குறித்து போலீசில் புகார் தரப்பட்ட நிலையில் பிரியங்காவை அவர்கள் கண்காணித்த போதிலும் இதை முதலில் தற்கொலை வழக்காகவே பதிவும் செய்தனர். அப்போது இறுதி சடங்கு நடக்கும் இடத்தில் விதவையான பிரியங்கா அழாமல் இருந்ததோடு எந்த சலனமும் இல்லாமல் அங்கும் இங்கும் தெரிந்ததை பார்த்த போலீசாருக்கு சந்தேகமும் வலுத்தது. இதையடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தபோது 2 ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து கணவரை கொன்றதையும் பிரியங்கா ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறுகையில், கிருஷ்ணன் தனது வயதுடையவர் என நினைத்துதான் பிரியங்கா மணந்து கொண்டார். ஆனால் திருமணத்துக்கு பின்னரே தன்னை விட 20 வயது அவருக்கு அதிகம் என பிரியங்காவுக்கு தெரிய வந்தது அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த சமயத்தில் சகோதரியின் நண்பரான பர்மா என்பவருடன் பிரியங்காவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. பின்னர் பர்மாவின் சகோதரரான கரண் என்பவருடனும் பிரியங்காவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதையடுத்து கரணை தனது உறவினர் என பொய்யாக கூறி தன் வீட்டிலேயே அவரை தங்க வைத்து அவருடன் தினமும் தனிமையில் இருந்து வந்துள்ளார் பிரியங்கா. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று பிரியங்காவும் கரணும் தனிமையில் இருந்ததை கிருஷ்ணன் பார்த்துவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த இருவரும் சேர்ந்து கிருஷ்ணனின் கழுத்தை நெரித்து கொன்று தூக்கில் தொங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பிரியங்கா மற்றும் பர்மாவையும் கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள கரணையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.